இந்த முட்டாள்களை என்ன சொல்றது, இதுக்குதான் உப்புக்கல்லை வைரம் என்று நம்பிக்கிட்டு இருக்கு. எதுவும் உப்புக்கல்லு மேல இருக்கு பாருங்க, 56 இன்ச் மோடி, அமித்ஷா, இந்த காவி கும்பல்லாம் உப்புக்கல். சாரி, உப்புக்கல்னு சொல்லக்கூடாதோ, ஏடா உப்புக்கல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இது வெத்துக்கல் அப்படி வச்சுக்கலாம், இது வெத்துக்கல்லுங்க. இந்த வெத்துக்கல்லுகளை நம்பிக்கிட்டு இந்த குரூப் தெரியுது பாருங்க. இனிமேல் RSS கோயில் விஷயங்களில் தலையிடாது, இனிமேல் இந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அப்பானு, ஊடகங்கள் முழுவதும் கதறுது. ஏன்னா 2 வருஷத்துல தேர்தல் வரப்போதுல, நல்லவங்களா ஒரு பக்கம் காட்டிக்குவாங்க, அவனுங்களே உள்ள பூந்து அடிக்கவும் செய்வானுங்க. நம்ம தான் 2 வருஷத்தை பார்த்துட்டே தானே இருக்கோம். வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தோணும், இவ்வளவு நல்லா உள்ளப்பா அரசு, நம்மளே சேர்ந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆனா உள்ள போய் படிச்சாதான் இவங்க டகாலிட்டி வேலையெல்லாம் தெரியும். உங்களுக்கு என்னன்னா எல்லாமே பைக்குள்ள இருக்கு, அதனால நீதிமன்றத்தின் மூலமாக எளிமையா போற போக்குல நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அந்த நீதிமன்றம் உள்ளூர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடுது இல்ல கேச, என்னால முடியாது, நீங்க உள்ளூர்ல இருக்கிறவெல்லாம் சேர்ந்து சோழியை முடிச்சு விட்டுலாம்ல. விடுதலைக்கு ஒரு 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 சிங்கிள் நயா பைசா, ஒரு துளி வேர்வை சிந்தாத ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை சுரண்டி எங்கள் வளங்களை கார்பரேட்டுக்கு காவு கொடுத்துட்டு அதன் மூலமா தின்னுட்டு தெரியுற நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க, இது புனிதமானது, இது சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். வணக்கம் தோழர்களே, பட்டுக்கோட்டை தான் படுவார். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் ஊடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன அலறி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை தோழா. ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற சூத்திர அடியாளுங்க இருக்கு பாருங்க, இந்த பிற்படுத்தப்பட்ட அடியாள், அந்த சாதியை வச்சுக்கிட்டு சாதி வெறியை வதச்சோன்னே அதை தூக்கி மண்டையில் வச்சு மூளையில் வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் பெரிய ஆள், நாங்கள்லாம் இந்துத்துவத்தை காப்பாற்ற பிறந்தவங்கன்னு கதறிட்டு கிடக்கு பாருங்க. இந்த முட்டாள்களை என்ன சொல்றது, இதுக்குதான் உப்புக்கல்லை வைரம் என்று நம்பிக்கிட்டு இருக்கு. எதுவும் உப்புக்கல்லு மேல இருக்கு பாருங்க, 56 இன்ச் மோடி, அமித்ஷா, இந்த காவி கும்பல்லாம் உப்புக்கல். சாரி, உப்புக்கல்னு சொல்லக்கூடாதோ, ஏன்னா உப்புக்கல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கு, இது வெத்துக்கல் அப்படி வச்சுக்கலாம், இது வெத்துக்கல்லுங்க. இந்த வெத்துக்கல்லுகளை நம்பிக்கிட்டு இந்த குரூப் தெரியுது பாருங்க. முந்தா நாள் இங்க RSS தலைமை இடமா இருக்கக்கூடிய நாக்பூர்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, ஒரு பயிற்சி வகுப்பு அவங்க வருஷம் வருஷம் நடத்துவாங்க. உள்ளூருக்குள்ள அப்புறம் இந்த சாக்கா நடத்துவாங்க தெரியுமா, தெருவில் கிடக்கிற பசங்களை அப்புறம் பிடிச்சி வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்கிறது உட்காந்துருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி போய் விஷத்தை ஏற்றுவாங்க. அதுதான் ஷாக்கான்றது. பிற மதங்களை வெறு, பிற மதங்களை இடி, கோயில்களை இடி, அவங்கள பார்த்தா அடி, இதெல்லாம் சொல்லித்தரதுனா அந்த ஷாக்கால தான் தொடக்கம். அங்கே தான் முடிகிறது நாக்பூரில் நடக்கிற பெரிய கூட்டத்தில். அந்த கூட்டம் வந்து இதில் பயிற்சி பெற்று பெரிய அனுபவம் பெற்று முழு நேர ஊழியர்களாக உள்ளே வந்து நிற்கிற அளவுக்கு தயாரானவங்களுக்கு நடக்கிற அந்த மீட்டிங். அதில் RSS மோகன் பகவத்து பொன்னா உதிர்த்திருக்காரு வார்த்தைகளை, இனிமேல் RSS கோயில் விஷயங்களில் தலையிடாது. என்னவா, இந்த ஞானவாபி மசூதி விஷயம் இருந்தது இல்லையா, ஞானவாபி மசூதிக்குள்ள லிங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்துச்சுக்கல இந்த கும்பல், அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இனிமேல் RSS எந்த கோயில் விஷயத்துக்குள்ளும் தலையிடாது, கோயில்களுக்காக போராட்டம் நடத்தாது. ராம ஜென்மபூமிக்காக நாங்கள் போராடியது ஒரு வரலாற்று கடமை, மற்றபடி இனியெல்லாம் நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதை மட்டுமா சொன்னாரு, எப்பா எதுக்குப்பா மசூது மசூதியா நுழைஞ்சு லிங்கத்தை தேடிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம ஏன் புது புது பிரச்சனையா உருவாக்குறீங்க. தொலைக்காட்சியில இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே இதயமே ஷாக்ல நின்னு போச்சுங்க. யாரையாது அந்த பீசுங்களா, இந்த காபி வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் போறவன்லாம் அடிச்சுட்டு கிடக்குங்களே அந்த பீசுங்களா, பொம்பளை எங்க RSSல சேர்க்க மாட்டோம், ஏன்னா நாங்கள்லாம் வந்து பிரம்மச்சாரிகள். இதுங்க பிரம்மச்சாரின்னு அதுகளா சொல்லிவிட்டாங்க, நாங்க RSSல பொம்பளைங்களே சேர்க்க மாட்டோம். பொம்பளைங்களவே சேர்க்கவே ஒரு அமைப்புங்க, சேர்க்கவே சேர்க்கல, இன்னைக்கு வரையும் கிடையாது RSSல பெண்கள். அதே மாதிரி சிப்பவன் பார்ப்பனர்கள் தான் அதுல தலைமைத்துவத்துல இருக்கணும். இங்க இருந்து இங்க இருக்கிற பார்ப்பனர் நாராயி நாராயணன் எல்லாம் போய் அங்க இருக்க முடியாது, கேடி ராகவன் எல்லாம் எவ்வளவு கதறினாலும் அங்க தலைவராக முடியாது. இதுங்கெல்லாம் RSSல இருக்கலாம், ஆனா சிப்பவன் பார்ப்பனர் தான் அங்க தலைவரா இருக்க முடியும். ஸோ இப்படி சில பல விஷயங்களை உள்ளடக்கியது. என்னடா ஒரே நாள் திருந்திட்டாங்க, எப்படா திருந்தினாங்க, RSS
சம்பந்தம் இல்லையே. ஊரடிச்சு உலையில போடுற கும்பலே, யோக்கியமா பேசிட்டு இங்க நிம்மதியா ஒத்துமையா வாழ்றத கெடுக்கிற கும்பலே, இது எப்படா சாத்தியம்னு போய் முழுசா படிச்சு முழுசா கேட்டு தெரிஞ்சுக்க. அவர் பேச்சையும் முழுசா கேட்டாச்சு, அவருடைய பேச்சு வந்திருக்கிற பத்திரிகையிலையும் முழுசா படிச்சிட்டேன். ஆங்கில வருஷனும் படிச்சுட்டேன், தமிழ் வருஷனும் படிச்சுட்டேன். அதுலேயும் சொல்லியிருக்காரு, வரலாறுலாம் மாற்ற முடியாதுங்க, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு இருக்கிற இந்துக்களுக்கோ முஸ்லீமுக்கோ அது தொடர்பு இருக்கா, அதை மாற்ற முடியுமா? ஈ நீங்களாயா, நீங்களாயா பேசுறது, என்னையா நடந்தது ஆர்எஸ்எஸ்ல, என்ன இவ்வளோ நல்லவங்களாயிட்டீங்க? ஐயா வர்றதை பார்த்தா கம்யூனிஸ்ட்காரங்களாம் கையேந்தி பிச்சை எடுக்கணும் போல இருக்கு. அம்புடி ஜனநாயகம் பேசிட்டு இருக்கிய, அம்புடி சமூக நீதி பேசிட்டு இருக்கிய, அம்புட்டு சமூக ஒற்றுமையை பேசிட்டு இருக்கிய, இதுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது, ரத்தத்திலேயே கிடையாது. ஐயா நீங்க தான் இந்தியாக்குள்ள ஒரு பெரிய இன அழிப்பை செய்ய போறீங்க, ஒரு இனத்தை அழிக்க போறீங்க ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு ஸ்டாண்டன் அப்படின்ற ஒரு அமெரிக்காவில் இருக்கிற இந்த ஜீனோசைடுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி சொல்லியிருக்காரு அமெரிக்க அரசுகிட்ட. ஐநா சபை உங்களுடைய அமைப்பை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லியிருக்கே, இந்தியாவில் 3 முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கமா இருந்திருக்கேன். நான் கேட்குறேன், எப்பயா திருந்துனீங்க, எப்படியா திருந்துனீங்க, என்ன காரணத்தினால திருந்துனீங்கய்யா? நாங்கள்லாம் ஆச்சரியத்துல அதிர்ச்சியில இருக்கையா சொல்லுங்கயா அப்படின்னு கட்டுரையை உள்ள போய் படிச்சாதான் தெரியுது எவ்வளவு அயோக்கியத்தனமா இந்த கும்பல் யோசிக்குது. பத்திரிகைக்காரன் கூட பேசுறாங்க எல்லா ஊடகங்களும், இனிமேல் ஆர்எஸ்எஸ் நல்லதான் மாறிடுச்சு, ஆர்எஸ்எஸ் கோயில் இடிக்காது, கோயிலுக்கு சண்டை போடாது, ஸ்ட்ரைக் பண்ணாது, ஆர்எஸ்எஸ் காரரே சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் தலைவரே சொல்லிட்டாரு, இனிமேல் இந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ அப்பான்னு ஊடகங்கள் முழுவதும் கதறுது. ஏன்னா 2 வருஷத்துல தேர்தல் வரப்போதுல, நல்லவங்களா ஒரு பக்கம் காட்டிக்குவாங்க, அவனுங்களே உள்ள பூந்து அடிக்கவும் செய்வானுங்க. நம்ம தான் ரெட்டை வயசுல பார்த்துட்டே தானே இருக்கோம். அது நாசுக்கா சொல்றாரு, இப்போ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் என்னப்பா அது அன்னைக்கு நடந்த வரலாறு அப்படின்னு முடிச்சு விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்து அவர் சொல்றாரு, முஸ்லீம்ங்க வெளியிருந்து வந்து இந்தியாக்குள்ள தாக்குதல் நடத்தினவங்க, வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாக்குள்ள தாக்குதல் நடத்துறவங்க, அந்த தாக்குதலை ஏன் தெரியுமா நடத்தினாங்க? இந்தியாவின் விடுதலையை விரும்புகிறவர்களை கலங்க வைக்கணும்ன்ற காக. ஏன்பா இப்பதான் நல்ல குடி நாணயம் மாதிரி பேசுனியே, அதுக்குள்ள என்னவா வரலாறை திணிக்கிறாங்களம்மா, மறைமுகமா இஸ்லாமியர்களின் நாட்டுல இருந்து படையெடுத்து இங்க நாட்டுக்காக போராடியவங்களை பூரா கலங்க வைக்கணும்ன்றக்காக அடிச்சாங்களாம். அவங்க நாடு பிடிக்கிறதுக்கு வரலையா, இங்க இருக்கிற இந்துக்களை, இங்க இருக்கிற விடுதலையை விநேசிக்கிறவர்களை, முற்போக்காளர்களை அழிக்கிறதுக்காக வந்தாங்களாம். அவுரங்கசீப் பத்தி ஒரு போட்டிருக்கேன் ஒரு காணொளி, அதை போய் முழுசா பாருங்க, ஏன் உள்ள வந்தாங்க, எங்க வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு எல்லா அக்கு வேற அடி வேற போட்டிருக்கேன். நான் வேற சொல்லிவிட்டேன் ஆர்எஸ்எஸ் காரங்க பார்க்காதீங்க செத்து போவீங்கன்னு, அதனால கவலைப்பட்டுக்கிட்டு பார்க்காம விட்டுருப்பீங்க, பார்க்காதவங்களா போய் பாருங்க சரியா. அந்த உள்குத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, என்னவா வெளிநாட்டுல இருந்து வந்தது இங்கிருந்து விடுதலைக்காக போராட நினைக்கிறவங்களை கலங்க வைப்பது. இங்க யாரு விடுதலைக்காக போராடினது, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் இருக்குல்ல, பிஜேபியாவது பின்னாடி வந்தது, ஆர்எஸ்எஸ் முன்னாடியே வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி ஜனசங்கம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கும்பல்ல ஏதாவது ஒன்று போய் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடியிருக்கா? சூவாக்கரா, அவர் கூட காங்கிரஸ் இருக்கும்போதையே உள்ளே போனார், வந்ததே உங்களோட டையப்பில் ஆனார். காங்கிரஸில் இருக்கும்போது உள்ளே போயிட்டு வரும்போது சங்கியா மாதிரி கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தவர், உங்கள் ரோலே கிடையாது. அதனால இந்த அடிச்சு விடுற வேலையெல்லாம் வச்சுக்கவும் கூடாது சரியா. நீண்ட காலமாக இந்துக்களின் சுதந்திரத்தை பறிக்கவும், எனவா நீண்ட காலமாக இந்துக்களின் சுதந்திரத்தை பறிக்கவும் அவர்களின் பொறுமையை அடக்குவதற்கும் தான் கோயில்கள்லாம் இடிச்சாங்களாம். இப்போ நீங்க தானே சொன்னீங்க, ஞானவாபி கோயிலுக்குள்ள எதுக்கியா போய் லிங்கத்தை தேடுறீங்க, எதுக்கியா மசூதி மசூதியா போய் லிங்கத்தை தேடுறீங்கன்னு நீங்க தானே மிஸ்டர் கேட்டீங்க. கேட்டு அடுத்தவரையிலே எப்படி ஊசி குத்துறாப்புல, இந்துக்களை மிரட்டுறதுக்காக தான் கோயில்கள் இடிக்கப்பட்டதான். வெளிப்படையா பார்க்கும்போது என்ன தோணும், இவ்வளவு நல்லவங்களப்பா அரசு, நம்மளே சேர்ந்துடலாம் அப்படின்னு தோணும். ஆனா உள்ள போய் படிச்சாதான் இவங்க டகாலிட்டி வேலையெல்லாம் தெரியும். இஸ்லாமியர்கள் ஒண்ணு வெளியில இருந்து வந்தவங்களப்பா, இங்க இருக்கிற இஸ்லாமெல்லாம் இங்கதானே பிறந்தவங்க, ரிஷிகள் அப்புறம் அந்த சத்திரியர்கள் வழியா பெரிய அளவுல நம்ம வந்து ஒரே இனமா இருந்தவங்க தான். இப்ப நாங்கெல்லாம் ஒரு இனம், நீ வெளியிருந்து வந்தவன், புரியுதுங்களா?
நீங்கள் எல்லோரும் ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள். ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து, புரியுதுங்களா? வருகிற வழியெல்லாம் எல்லா நாடுகளின் பண்பாட்டையும் உடைத்து காலி செய்து விட்டு வந்து சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? இந்தியா முழுவதும் பரவி கிடந்த திராவிட இனத்தை வஞ்சகத்தால் வீழ்த்தி தென்பகுதிக்கு தள்ளியவர்கள். புரியுதா? நீங்க ஒருபோதும் இங்க இருக்கிற புலிகளாக இல்லை. என்ன, முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க அப்படியா? அதுல வேற ஒண்ணும் வேறுபாடு கிடையாது. அதனால நீ வெளியே போயிடணும், சரியா? இதை புரிஞ்சுக்கணும் சங்கிகளா. வெளியிலிருந்து வந்த பார்ப்பனர்கள் ரொம்ப தெளிவா அவங்களுக்கான விஷயங்களை அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா முகலாயர்கள் இந்த மக்களுக்கான வாழ்க்கையை வென்றெடுத்து கொடுத்தவங்க. முகலாயர்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை சேர்த்து கொண்டு வழிபட்டவர்கள் அத்தனை பேர் இங்கு பிறந்தவங்க. இங்க இருந்த அடக்குமுறைகள் இருந்து விடுதலை தேடியோ அல்லது தன் விருப்பப்பட்ட ஒரு மார்க்கத்தை தேடியோ அவங்க மாறி போறாங்க. இதை தூக்கிட்டு வந்து இன்னைக்கு ஓட்டு போறதுக்கு என்ன உருட்டு உருட்டுறிய ஏப்பு என்ன உருட்டு? நாங்கெல்லாம் உள்ள படிக்கவே மாட்டோம்னு நினைச்சிட்டு உருட்டி விடுறது. இந்துக்கள் சிறப்பாக வழிபாடு நடத்துகிற இடங்கள் குறித்து, தளங்கள் குறித்து சில சர்ச்சைகள் உண்டு. சிறப்பா வழிபடுவாங்களாம், அந்த இடத்த மட்டும் நோட்டடா வச்சுக்கிறாங்களாம், அதை மட்டும் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்களாம். பழைய அத்தனை தடங்களையும் அத்தனை அடையாளங்களையும் மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்களாம். யா ஐயா மோகன் பகவத்து நல்லவர் மாதிரி எழுத ஆரம்பிச்சீங்க. ஆரம்பமெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, முடிக்கும் போது என்ன முட்டு வீக்கா இருக்கியே. உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த கோயிலா இருந்ததால உள்ள போய் லிங்கத்தை தேடுறீங்க. அண்டாவ கவிதை வச்சா லிங்கம் சொல்லுவீங்க போல இருக்கியா? அப்புறம் அவரே ஒரு கன்க்ளூஷன் வர்றாரு, அவரே ஒரு முடிவு சொல்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாங்க. இந்த பிரச்சனையை நம்ம தீர்வு காணணும். எப்படி? சமரசமா புரிஞ்சுக்கிட்டு சமரசமா பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சரி பண்ணிக்கலாமே. வாங்க, இதைத்தாங்க நாங்க எதிர்பார்த்தோம். இதைத்தானே நீங்க பாபர் மசூதியில செஞ்சீங்க. ராத்திரியோட ராத்திரியா போய் உள்ள போய் ராமரையும் சீதையும் லட்சுமணையும் ஜலையும் தூக்கி வச்சுட்டு வந்தீங்க. அப்புறம் இங்கதான் பிறந்தாருன்னு சொல்லி உருண்டிங்க. அதுக்கப்புறம் திட்டம் போட்டு எல்லா விதமான வெடிபொருள்களோடும் போய் திட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை அந்த மசூதி மேல நடத்துனீங்க. அப்புறம் சிபிஐ கோர்ட் எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுக்கிட்டு தீர்ப்பை உங்க பக்கம் வாங்கினீங்க. ஆ, இதை ஈஸியா அப்ளை பண்ணலாம். இப்ப தெரியுதா மக்களே, ஏன் ஆர்எஸ்எஸ் இனி கோயில் பிரச்சனைகள் தலையிட மாட்டோம், கோயில்களுக்காக போராட மாட்டோம்னு சொல்றாங்க? நீதிமன்றம் தான் எங்க கூட இருக்கே, சிபிஐ தான் எங்க கூட இருக்கே, அமலாக்கத்துறை தான் எங்க கூட இருக்கே, வருமான வரித்துறை தான் எங்க கூட இருக்கே, எல்லா துறையும் எங்க கூட தாங்க இருக்கு. நாங்க எதுக்குங்க பயப்படணும்? பாருங்க, மோகன் பகவத் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்றாரு. புரியுற மாதிரி என்னமா சொல்றாரு? சமரசமா பேசி தீர்த்துக்கிடுவோம். இந்த நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அது புனிதமானவை. தீர்ப்பை எல்லாம் நீங்கள் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, புனிதமானவைன்னு யார் கண்டுபிடிச்சது? இல்ல விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு யார் கண்டுபிடிச்சது? சாமானிய மக்களினுடைய உரிமையை கன்சிடர் பண்ணாத எதையும் நாங்கள் கேள்வி கேட்போம், எதுவோடும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். உங்களுக்கு என்னன்னா எல்லாமே பைக்குள்ள இருக்கு, அதனால நீதிமன்றத்தின் மூலமாக எளிமையா போற போக்குல நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அந்த நீதிமன்றம் உள்ளூர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிடுது இல்ல கேச. என்னால முடியாது, நீங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களாம் சேர்ந்து சோழியை முடிச்சு விட்டுலாம்ல, தெளிவா இருக்காங்க. அப்ப சொல்றாரு, நீதிமன்றங்களை நீங்க புறக்கணிக்க கூடாது, நீதிமன்றங்கள் புனிதமானவை, அவர்களுடைய தீர்ப்பை விமர்சனம் செய்யக்கூடாது. தீர்ப்பு வந்து அட்வைஸ் பாடம், யார் யாருக்கு நடத்துறது பாடம்? உங்களை மாதிரி எத்தனை பேரை அடிச்சு துவைச்சு காலி பண்ணிட்டு இந்த நாட்டை நாங்கள் விடுதலை வாங்கியிருக்கோம். எத்தனை லட்சம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்காக செத்துருக்குறாங்க. விடுதலைக்கு ஒரு 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 சிங்கிள் நயா பைசா, ஒரு துளி வேர்வை சிந்தாத ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு எங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை சுரண்டி எங்கள் வளங்களை கார்பரேட்டுக்கு காவு கொடுத்துட்டு அதன் மூலமா தின்னுட்டு திரியிற நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க இது புனிதமானது, இது சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அப்ப என்ன அர்த்தம்? ஆட்சி எங்கதுங்க? ஆட்சி எங்கது? நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க செய்யறதுதான் செயலு, நாங்க சொல்றதுதான் வேதம், இதுதான் அவங்களுடைய வேலை. இன்னைக்கு இவ்வளவு நியாயம் பேசுறாரு, போராட்டத்துக்கு போக மாட்டேன், அங்க போக மாட்டேன், கோயிலுக்காக இனிமேல் போராட மாட்டேன்னு இவர்தாங்க சொன்னாரு. ஹரித்துவார்ல சாமியார்களுக்கான கூட்டம் நடக்கும்போது இவர் தாங்க போய் பேசினாரு. என்ன பேசுறாரு தெரியுங்களா? அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் 10-15 ஆண்டுகளுக்குள் ராமகிருஷ்ணருடைய கனவு
விவேகானந்தருடைய கனவு நனவாகிவிடும். நாம் தீவிரமாக முன்னேறி போனால் இந்த நாடு இந்துராஷ்டிரமாக மாறும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத். இவர் தான் இன்னும் ஒரு முறை சொன்னார், நாங்கள் அகிம்சை மட்டும் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம், தேவைப்பட்டால் தடிகளை ஏந்தவும் தயாராக இருக்கிறோம். இவர் இன்னைக்கு பூன வேஷம் போடுறாரு, அப்புறம் அன்னைக்கு பசு வேடம் போடுறாரு. எத்தனை விஷயங்கள், எத்தனை சதுரங்கத்துல காய்களை வெட்டி வீழ்த்திட்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கியிருக்கோம், எத்தனை துரோகத்தை சந்திச்சு அதெல்லாம் வென்று இன்றைக்கு சமூக நீதியை வென்றெடுத்திருக்கிறோம். நீங்கெல்லாம் ஒரு ஆளா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏங்க சமூக நீதி பாதையில பார்ப்போங்க, மொத்தமா தொடச்சது இருக்கு, என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பார்ப்போங்க, பார்க்கலாமா?